கால்டனுடைய புஸ்தகத்தில் ஹோமியோபதி அண்ட் மினரல்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது. மெக்னீசியம் பாஸ்போரிக்கம், இதுதான் மெக்னீசியம் பாஸ்போரிக்கம். இதுவும் ஒரு சால்ட்டு தான், ஆனால் இது வந்து பிட்டர் சால்ட் அல்ல. மெக்னீசியம் சல்ஃபியூரிக்கம் தான் பிட்டர் சால்ட், மெக்னீசியம் பாஸ்போரிக்கம் பிட்டர் சால்ட் அல்ல. இதனுடைய தீம் என்னன்னா, தே ஆர் த ஃபியர் தட் தேர் அக்ரெஷன் வில் டேக் அவே பாசிபிலிட்டிஸ் ஃபார் கான்டாக்ட். பாருங்க, தன்னுடைய மூர்க்கத்தனமான கோபங்களோ தன்னுடைய தொடர்புகளை துண்டிக்குவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிடும், தொடர்பு இல்லாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதில் காணப்படும். இதுதான் எசன்ஸ். அப்படின்னா இங்கே தொடர்புங்கிறது ஒரு ஆம்பிகுவஸ் டேர்மாக உங்களுக்கு தென்படும். இது கணவன் மனைவி உறவை பற்றியான பேச்சு அல்ல. நண்பர்கள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நெய்பர்ஸ், அந்த டவுன்ஷிப், இதில் இருக்கிற நபர்களுடைய உறவு துண்டிச்சிருமா தான் கோவப்படுவதனால அப்படிங்கிறது தான் இதனுடைய எசன்ஸ். தன்னுடைய தொடர்பு எல்லைகள் வந்து துண்டிச்சிடக்கூடாது. இப்போ மெக்னீசியம் பாஸ்போரிக்கத்தில் மெக்னீசியம் கேட்டையான், பாஸ்போரிக்கம் ஆனையான், இதான் வந்து கான்செப்ட். இதில் அதே போல் மெக்னீசியம் பாசிபிசம் அக்ரஷன் ஃபியர் ஆஃப் லாஸ் பெயின் இருக்கு. பாஸ்போரிக்கத்தில் கம்யூனிகேஷன் சிம்பத்தட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அக்வைண்டன்சஸ் அண்ட் நெய்பர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே இருக்கு. ஹோம் சிக்னஸும் காணப்படுது. இதுதான் வந்து இது ரெண்டும் சேரும்போது ஒரு குரூப் அனாலிசிஸ் கிடைக்கும். அந்த குரூப் அனாலிசிஸினுடைய எசன்ஸ் தான் த ஃபியர் தட் தேர் அக்ரஷன் வில் டேக் அவே த பாசிபிலிட்டி ஃபார் கான்டாக்ட். இதை ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மளுடைய தொடர்புகள் இருக்கு பாருங்க, இது துண்டிச்சிடக்கூடாது தன்னுடைய கோபத்தினால. அது மாதிரி கோபப்படுவதனாலையும் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வதனாலையும் இது வந்து துண்டிச்சிடக்கூடாதுங்கிறது தான் இதை மைய சாரம். இது எப்படி மெக்னீசியம் பாஸ்போரிக்கத்தில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாஸ்பரஸ் எலமெண்ட் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எப்படின்னா அடுத்தவங்ககிட்ட உறவாடுவது ரொம்ப பிடிக்கும், அடுத்தவங்ககிட்ட தன்னோட ஐடியாக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது பிடிக்கும். அதான் கம்யூனிகேஷன். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட ஃபீலையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க, தன்னோட ஃபீலையும் வெளிப்படுத்துவாங்க, அடுத்தவங்களுடைய ஐடியாக்களையும் தன்னோட ஃபீலையும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இதில் எந்த குழப்பமும் வராது, எப்பொழுதுமே வராது. பாஸ்போரிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஆள். மெக்னீசியத்துக்கு மட்டும் ஒரு பயம் இருக்குது, கோபமும் இருக்குது. நாம் ஏதாவது பேசி அது தப்பாக போயிருச்சுன்னா, அது அடுத்தவங்களை கோபப்படுற மாதிரி நடந்துருச்சுன்னா, நம்மளுடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டு போய்விடுமே அப்படிங்கிற அச்சம்தான் ஃபஸ்ட்டு லைன். அதே போல் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் ஃபீலிங்கில் வந்து எப்பொழுதுமே ஒரு நபரும் நபரும் உறவாடி கொண்டிருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், என்ன பேசுறது, ஏது பேசுறது, நம்ம எதா பேசினா இவன் வந்து தப்பா எடுத்துக்குவாங்களோ கோவப்பட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் அதிகமாக அதிகமாக இவங்களுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு அதிகமாகிடும். அது மசில் லெவலுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸ்பாஸ்டிக்னு சொல்லுவாங்க, அது போல வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படின்னு சொன்னா, இனி பேசாம இருந்துட்டா கூட நல்லது போல இருக்கு, இல்லாட்டா இவங்களை அவாய்ட் பண்ணிட்டா கூட நல்லது போல இருக்கு, நாம தொடர்புக்காக இவங்க கூட சேர்ந்தோம், ஏன்னா ஆட்களோட தொடர்பு இருந்தா நல்லது, நம்மளுடைய தன்னிலையும் சந்தோஷப்படும்ங்கிறதுக்காக இவங்களோட சேர்ந்து, ஏதோ ஒரு வகையில பிடிக்கல போல இருக்கு, இதனால அவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஏதாவது தவறுதலா பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஐய உணர்வின் காரணமாக இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பின்னாடி வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சுவாங்க, மக்கள்கிட்ட பேசுவதையே குறைச்சிருவாங்க. இதுதான் ஃபியர் ஆஃப் பீப்புள். இந்த மெக்னீசியம் பாஸ்போரிக்கம் பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சு பாருங்க. வெறும் பாஸ்போரஸா எலமெண்டா இருக்கும்போது அதுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல வந்து ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க பாஸ்போரஸா இருந்தா ஷார்ப்பா இருப்பாங்க, மெக்னீசியம் கூட சேர்ந்ததுனால என்னாச்சுன்னா அப்படியே சோர்வாயிருப்பாங்க, படிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே தூங்கிடுவாங்க. இதுதான் மெக்னீசியம் பாஸ்னுடைய முக்கியமான இது. பாஸ்பரஸ்னா ஆக்டிவாக இருப்பாங்க. இது மெக்னீசியம் பாஸ் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகிடும், ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை வந்து என்ன இப்படிலாம் இப்போ படிக்கிற ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பேச ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மெக்னீசியம் பார்ட்னுடைய அக்ரஸிவ் சைடு வந்து அதிகமாகி கோவப்பட ஆரம்பிச்சிடும், மூர்க்கத்தனமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அது கிளாஸ் டீச்சர் லெவலில் இருந்து ஹெட்மாஸ்டர் வரைக்கும் போயிடும் சில சமயம். அது எந்த லெவலுக்கு போயிரும்னா, இவங்களுடைய மூர்க்கத்தனம் முரட்டுத்தனமாக மாறி அடிதடியில் போய் விட்டு கடைசியில் டீச்சி கொடுக்குற அளவுக்கு
அதனால இவங்களுடைய படிப்பு தொடர முடியாம போயிடுற அளவுக்கு ஆயிரும். படிப்புங்கிறது இங்க பாஸ்பரஸ் எலமெண்ட், அந்த கோபங்கிறது மெக்னீசியம் எலமெண்ட். படிப்பு தொடர முடியாம அளவுக்கு போயிடும். சில சமயம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அங்க இருக்க ஆசிரியர்கள் கூட தகராறுல ஈடுபடாது. அதனுடைய விளைவாக என்ன ஆகும்னா, கான்டாக்ட்ல பேடுன்னு போடுவாங்க, இல்லாட்டி நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு போடுவாங்க. அதனால தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல குட்டு இல்லாட்டி சாட்டிஸ்ஃபேக்டரின்னு போட்டால் நம்ம எந்த கல்லூரியிலும் போய் படிக்கலாம். இந்த மாதிரி எழுதிட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்த கல்லூரியில் இவங்களை சேர்க்க மாட்டாங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை, ரூபா கொடுத்தா செய்கிறாங்களா? அப்போ மெக்னீசியம் பாஸ்பரிக்கும் படிப்பு தளத்தில் இது பிரச்சனை வருது. படிப்புனாவே என்னது? பாஸ்பரஸ் எலமெண்ட், ட்ராவல், கியூரியாசிட்டி டு நோ அபவுட் தி சப்ஜெக்ட்ஸ், அது எல்லாமே பாஸ்பரஸ் எலமெண்ட். லேர்னிங், ஸ்டடியிங், இது எல்லாமே பாஸ்பரஸ். அடுத்து 100 வேரியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிரதர் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டராக இருக்கும். அவர் கட்டுப்பாடில் தான் அந்த வீடே இயங்குற மாதிரி இருக்கும். அம்மா அப்பா கூட அவர் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சில வீட்டில் வந்து, ஏன்னா அவர் தான் சம்பாதிக்கிறவராக இருக்கும். அந்த தம்பி என்ன பண்ணுவான், தன் அண்ணனுடைய அந்த மூர்க்கத்தனத்துக்கு கோபத்துக்கு முன்னாடி இவனை நிற்க முடியாமல் அமைதியாக சப்மிசிவ் ஆகிப்போம். எப்படி கணவன் மனைவிக்குள்ள நடக்குது மெக்னீசிய செல்பீரிக்கத்தில், அது போல. ஏன்னா நாம் ஏதாவது கோவப்பட்டனா இந்த உறவும் போயிடும், இந்த கான்டாக்டும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அமைதியா. இதான் வந்து அதர் சைட். இது எப்படின்னா மெக்னீசியம் பாஸ்பரிக்கத்தில் ப்ரூவிங்கில் ஒரு நடக்குது. ஒரு ப்ரூவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் நான் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு நான் சென்றேன், 3 பக்கம் பில்டிங்கு, அது நடுவில் இருக்கிற அந்த மைதானம் இருக்கு பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்தினோட மைதானம், இந்த ப்ரேயர்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரியான ஏரியா, அந்த இடத்துல நான் தனியாக இருக்கிற மாதிரி திடீர்னு ஒரு கருப்பு உருவம் அங்கிருந்து போகுது. கருப்பு உருவம்னா கருப்பான ஒரு மனிதர் போகிறாருன்னு அர்த்தம். அவர் என்னை கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு, லோன்லினஸ் நான் ஃபீல் பண்றேன். அது எனக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அது அப்படியே நடந்து அப்படியே வீதி வழியாக நடந்து வர்றேன். ஸ்கூல்ல இருந்து வீதிக்கு வரேன், ஸ்ட்ரீட்டுக்கு வரேன். அப்படி நடந்து வரும்போது ஒரு அழகான பெண்மணி என்னை அழைத்து செல்கிறார். எப்படி பாருங்க, கனவு எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு அழகான ஒரு பார்க்குக்கு, அந்த பார்க்கு மேல இருந்து படிக்கட்டுல கீழே இறங்கி கீழே தான் பார்க், இந்த கொடைக்கானல்லாம் இருக்க காணப்படும், செட்டியார் பூங்கான்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், மேல இருந்து கீழே இறங்கணும். கீழே இறங்கி அங்க பாத்தீங்கன்னா பார்க் அற்புதமா இருக்கு அந்த ஏரியாலாம். ஆனா இவர் அதையெல்லாம் ரசிக்க முடியல. அவருக்கு தென்பட்டது ஒன்னே ஒன்று தான், என்ன தெரியுங்களா, தான் அந்த ஸ்கூல் பில்டிங்கில் அந்த மைதானத்தில் தான் தனியாக இருந்த உணர்வு மட்டும்தான் இந்த பார்க்கிலையும் காணப்படும். அங்கே எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, பூக்கள் அழகாக மலர்ச்சியாக இருக்குது, மனிதர்கள் சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, கொண்டாட்டமாக இருக்க, குழந்தைகள் குதூகூலமாக இருக்கிறாங்க, எல்லாமே இருந்தும் இவர் தனிமையாக இருக்கிறது தான் தலை தூக்கி நிற்குது. இதுதான் மெக்னீசியம் பாஸ்பரிக்கத்தினுடைய 100 அம்சம். மெக்னீசியம் பாஸ்பரிக்கத்தினுடைய கேசஸ் மூலமா தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு கேஸ், இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்கறாரு, கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடியவர் தான், நல்ல விவரமான ஆள் தான், நல்ல பேசும் திறன் எல்லாமே உண்டு. ஒரு வேலைக்கு போறாரு, அங்க அவர் ஒரு தைரியமா தான் போறாரு மார்க்கெட்டிங்க்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம தான் போறாரு. அங்க போனோன்னா இவரோட சீனியர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தோன்னா இவரோட அதிகமான திறமைசாலிகளா இருக்காங்க. ஒரு மீட்டிங் போட்டால், மார்க்கெட்டிங் மீட்டிங் போட்டால் ஏரியா மேனேஜர்கிட்டலாம் பிரமாதமாக பேசுகிறாங்க. இவரால் அது மாதிரி பேச முடியல, அவங்க டார்கெட்லாம் அழகாக ரீச் பண்ணிடுறாங்க, இவரால் ரீச் பண்ண முடியல. அப்புறம் ஒரு ஏரியா மேனேஜரோ தன்னுடைய மேனேஜரோ யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் சரியாக இவரால் பதில் சொல்ல முடியல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் இவரை ஒரு மாதிரி, இவருக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு, அச்ச உணர்வு வந்தோம்னா, இப்போ மார்க்கெட்டிங் போகிறாருன்னு வச்சுங்க, அங்கே போய் அந்த அச்ச உணர்வுலேயே போகிறது, டார்கெட் அடைய முடியுமா அடைய முடியாதான்ட்டு, அது எப்படி பேசி அதை வந்து எப்படி டார்கெட் அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிறதுக்கு இவர் சில செயல் யுக்தியெல்லாம் செய்யணும் முடியாது, அதெல்லாம் செய்வது சிரமமாக இருக்கு அவருக்கு. அதனால் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண முடியல. மார்க்கெட்டிங் பீப்புள் இருந்தும் அவர் வந்து அந்த வியாபாரிகளுடன் உரையாடுவதில் ஏதோ ஒரு சுணக்கம் இருக்கு. அதன் விளைவாக என்னாச்சுன்னா, இவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கள் கூடி கூடி கூடி, நம்ம ஏதோ சரியாக பேசலையோ பாருங்க, சரியாக பேசலையோ, சரியாக நமக்கு அந்த திறன் இல்லையோ, கம்யூனிகேஷன் திறன் இல்லையோ, அதனால தான் நம்மளால இது நடக்கலையோ அப்படின்னு நினைக்கும். இது எங்கிருந்து ஆரிஜின் வருதுன்னா, சைல்டுஹுட் ஹிஸ்டரி. அவங்க அண்ணன் வந்து தான் இவரை வளர்க்குறாரு. இப்போ அப்பா அம்மா அவங்களுக்கு இல்லை,
இப்போ அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனை அண்ணன் வளர்க்குறாரு. அண்ணன் வந்து கட்டுப்பாடுக்குள்ளதவர், அவர் பயங்கர டாமினேட்டிங் கேரக்டர். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாமினேஷன்லேயே இருந்து 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 பழகிறதுனால வெளிப்படையாக நல்லா மன திறந்து வெளிப்படையாக பேசுவதற்கு அவரால் முடியாத ஒரு சைல்ட்ஹுட் ஹிஸ்ட்ரி இருந்ததுனால இப்போ மார்க்கெட்டிங்கில் வரும்போது தடுமாற்றம். அதன் விளைவாக என்னாச்சுன்னா, வீட்டுக்குள்ளே அடைப்படார், யார்ட்டையும் பேச. வீட்டில் வந்து அண்ணன் வந்து, என்னடா இப்படி இருக்க, சும்மா உட்காந்துட்டு இருக்க, வேலைக்கு போடல, ஒன்றும் போடல, வீட்லேயே உட்காந்துருக்க, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் வந்து யார்ட்டையும் பேசாமல் யாரையும் பார்க்காம இருக்கிறார். கிட்டத்தட்ட ஃபியர் ஆஃப் பீப்புளே, ஃபியர் ஆஃப் பீப்புள். நல்லா பாருங்கள், தன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னோட ஸ்பேஸ் எதுனே அவருக்கு தெரியல. ஃபைண்டிங் த ஸ்பேஸ் தான் பிரச்சனை இங்கே. ஒரு ஸ்பேஸே அவருக்கு சரியாக தெரியல. எப்படா இந்த இந்த சமூகத்தில் நாம் நிலை கொள்வது அப்படிங்கிறதே தெரியல. இந்த சூழலில் தான் அவருக்கு உடலில் நோய் வர ஆரம்பிச்சது. அது எப்படின்னா, விக்கல் வருது. விக்கலில் வந்து எப்படின்னா, வாமிட்டிங் ஆயிடுது. சுடு தண்ணி குடித்தா நல்லா ஆயிடும். கிக் ஆஃப் வித் வாமிட்டிங் அம்லரேட்டட் பை ஹார்ட். இங்கே முதல் எலமெண்ட் யார், அண்ணன் தான் பேஸு. ரெண்டாவது மார்க்கெட்டிங் ஏரியா. மார்க்கெட்டிங் ஏரியானா கம்யூனிகேஷன். அண்ணங்கிறது பிரதர், இது பாஸ்பரஸ் எலமெண்ட். இங்கே என்ன வருது, ஃபியர் ஆஃப் பீப்புள். எப்படி தான் சரியாக பேச முடியலையே. அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டிங்கில் அவருக்கு இன்னொரு சிக்கல் வேறு வந்திருக்கு. அதுதான் முக்கியமானது. அங்கே இந்த சீனியர்ஸ்லாம் இவரை மார்க்கெட்டை இதை டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதனால அவங்க ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா, இவர் கோபம் வரும். அந்த கோபத்தை அவரால் காட்ட முடியாது. அதே போல் இவங்க அண்ணன் இருக்கார் பாருங்க, அவர் ஏன்டா இப்படி வெட்டியா வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது தன்னோட இயலாமையை எப்படி சொல்றதுன்னு தெரியலை. அங்கேயே அண்ணன்ட்ட எடுத்து பேச முடியாது, ஏன்னா அவர் டாமினேட்டிங் கேரக்டர். ஏதாவது பேசி இவங்களுடைய உறவுகள் இல்லாமல் போயிருமோன்ற ஒரு பயம். அந்த காரணத்தினால தான் இவருக்கு வந்து கிக் ஆஃப் வருது. அது எப்படி வருதுன்னா, வாமிட்டிங்கோட ஹாட் வாட்டர் குடித்தா சரியாது. நல்லா பாருங்க, பாஸ்பரஸ்னா சில் வாட்டர் குடித்தா தான் நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து ஹாட் வாட்டர் குடித்தா நல்லா இருக்கும். நான் இது தீம் பார்த்தீங்கன்னா, இது மெக்னீசியம் பாஸ்பாரிக்கத்தினோட எலமெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் இந்த ஹாட் வாட்டருங்கிறது எனக்கு வந்து இடைஞ்சலா இருக்கு. அப்போ ஃபதக் மெட்ரியா மெடிக்கல் எடுத்து பார்த்தேன். டமக்கலை போய் பார்க்கும்போது அப்படியே சேம் வேர்ட் இருக்கு, கிக் ஆஃப் வித் வாமிட்டிங் அமுலரேட்டட் பை ஹாட் வாட்டர். அதான் எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா இது ஒரு பெக்யூலியர் சிம்டம். அந்த மெக்னீசியம் பாஸ்பாரிக்கம் கொடுத்து தான் அவரை சரி பண்ணு. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து ரெண்டாவது கேஸ், இவருக்கு மைக்ரைன் ரைட் சைடு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதனால் எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்க மாட்டார், வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பார். ஏன் வீட்டில் இருக்க மாட்டார்னா, அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை. இந்த சண்டையை தாங்க முடியாமல் தான் வெளியே 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 வந்துடுறது. இவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் தலைவலி அதிகம், நண்பர்களோடு இருந்தால் வலி குறையுது. அதே மாதிரி தலையை தேய்ச்சி விட்டால் நல்லாயிருக்கு. ரப்பி சூடாக அப்படியே ஒத்தனம் கொடுத்தாலும் நல்லாயிருக்கு. இந்த காஃபியெலாம் எடுத்து அப்படி இப்படி இப்படி வச்சுக்கிறது, சூடாக ஏதாவது பட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த இது. ஆனா நண்பர்கள் கிட்ட இருந்தா வலி குறையுது. எப்படி பாருங்க, தலைவலி ரொம்ப குறையுது. இவருடைய நேச்சர் என்னன்னு கேட்டபோது, கூட கூட்டு வந்தது ஃப்ரெண்டு. அவர் சொல்றாரு, சார் எங்க நட்பு வட்டாரத்தில் ஒரு 10-15 பேர் இருக்கும், இவன் ஒருத்தன் தான் சார் பிரச்சனையே பண்ண மாட்டான். என்னங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சண்டை போட்டாலும் இந்த சண்டை தீர்த்து விடுறது இவன் தான் சார். சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாதுமா, எதாக இருந்தாலும் உள்ளுக்கு விழுந்து என்னை வேணா திட்டுங்க, விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு, இந்த பிரச்சனையை விட்டுரு, ஏ அடிக்கணும் என்னை அடுறா, ஏண்டா அவனை போய் அடிக்கிற, வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சமாதானம் பண்ணிட்டு இருப்பான். பெரிய சமாதான புறாசை. ஏன்னா நாம் கோவப்பட்டாலோ, இவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டால் இந்த நட்பு வட்டாரமே போயிடும். தான் இந்த நட்பு வட்டாரத்தினால தான் சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் அம்மா அப்பா சண்டை, இங்கே வந்தாதான் தலைவலி வேற குறையுது. இந்த நட்பு வட்டாரத்தில் இருக்கும்போது தான் தனக்கு சுகமாக இருக்கு, தனக்கு ஆனந்தமாக இருக்கு, தனக்கு பொழுதுபோக்காக இருக்கு, தனக்கு இன்பமாக இருக்குன்னு கருதுற. இதுதான் கேஸ். அப்படியே மெக்னீசியம் பாஸ்பாரிக்கத்தினுடைய மிக முக்கியமான எசன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நட்பு வட்டாரம். ரெண்டாவது கோவப்படாமல் இருக்கிறது. என்ன எதுக்கு காரணம், இவங்க பிரிஞ்சிடக்கூடாது, தனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த நட்பு வட்டாரம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கும் மெக்னீசியம் பாஸ்பரஸ் கொடுத்து தான் குணமானது.
அப்புறம் உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் பாஸ் வந்து பெயினுக்கு மிக முக்கியமான மருந்து, அதனால ஈஸியாக அது வேலை செஞ்சிச்சு. அவருக்கு மைக்ரைன் ரொம்ப நாள் இருந்தது சரியாச்சு. அடுத்து இன்னொரு கேஸ், இது ரொம்ப முக்கியமான கேஸ். இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த கேஸில், இந்த ரெண்டாவது கேஸில் மெக்னீசியம் கார்போனிக்கோ மெக்னீசியம் ஒரு தான் இந்த குவாரலிங் பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மெக்னீசியம் குரூப்பே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் குவாரலிங் பேரண்ட்ஸ் வருதோ அதை மெக்னீசியமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி இருந்ததுனால இதோட நட்பு வட்டாரம் அவங்க வந்து சண்டை போடுவதனால பிரிஞ்சிருவாங்கன்னு ஒரு பயம், இதெல்லாம் சேர்ந்து மெக்னீசியம் பாஸ் ரைட். அடுத்து மூணாவது கேஸ், இவருக்கு வந்து கை எழுத வராது. இவர் வந்து சலூன் வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த வேலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி ரியல் எஸ்டேட் பண்ணி இப்போ கொஞ்சம் பெரிய அளவுக்கு பண்ணிட்டுற அளவுக்கு வந்துட்டார். ஆனால் எழுதும் போது என்னென்னா கையை அப்படியே எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். கையை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகி கையை வந்து அப்படி இப்படி போயிடும், பேனா வந்து சரியாக முடியாது. கையெழுத்து போடும் போதே அவருக்கு வந்து தடுமாற்றம் வந்துடும் எழுத்துல. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு பாருங்க. அப்போ வந்து எழுத்து வந்து தப்பாக இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டார் வந்து க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சுருவார். அது இவருக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். அது இல்லாமல் கூட வரவங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா ஒழுங்காக கையெழுத்து கூட போட முடியலன்னு சொல்லிடுவாங்க, படிக்காதவன் நினச்சிருவாங்க அப்படிங்கிற. இவர் வந்து சின்ன வயசு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா பாட்டி வீட்டில் வளர்றாரு. கொஞ்சம் விவரம் வந்தோன்னா அம்மா அப்பா வந்து முடிவு பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்க வேலை வெட்டிக்கு போகிறவங்க கூலி குடும்பம், நீ இங்கேயே உட்காந்தானா ஒன்றும் செய்ய முடியாது, நீ மெட்ராஸில் போய் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் கூப்பிட்டு போய் விருதுநகர் பக்கத்தில் அவங்க ஊர். இவர் என்ன பண்ணுறாரு, மெட்ராஸில் தனக்கு தெரிந்த ஒரு ஆள் மூலமாக ஒரு ஹோட்டலில் போய் சேர்த்து விட்றாரு. அங்கே இந்த பையன் வேலை பார்க்குறான். அந்த முதலாளி நல்ல மனுஷன், எந்த வகையான துன்புறுத்துதலோ இவரை கடும் சொற்களையோ பேசுறதில்ல. இருந்த போதிலும் இவருக்கு அங்கே வந்து ஒரே மன கஷ்டம். என்ன உங்களுக்கு மன கஷ்டம் சார், அந்த பேஷண்ட்டு கேட்டது, சார் நான் வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு யாருமே இல்லாத போல இருக்கு. அதுதான் ரொம்ப நாளாக அங்கே இருந்துச்சு, இத்தனைக்கும் அங்கே யாருமே எனக்கு தொந்தரவு பண்ணல. மூணு வேளை சாப்பாடு உண்டு, பணம் உண்டு, எல்லாமே உண்டு, எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. தங்கிறதுக்கு நல்ல வசதி, ஃபேன், எல்லா வசதியும் இருந்தது. ஆனால் நான் தனிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அது ரொம்ப எனக்கு அச்சத்தை உண்டாக்கி. அப்புறம் ஏதோ போராடி கீராடி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழித்து ஊருக்கு வந்தேன். கொஞ்சம் காசு வேறு சம்பாதிச்சிருந்தேன். நாங்கள் வந்து இந்த முடி திருத்தல் அந்த தொழில் செய்கிற குடும்பம், அதனால் நான் வந்து ஒரு சலூன் ஆரம்பித்து அப்படியே இப்போ டெவலப் ஆகி இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். இங்கே ஊருக்கு வந்த பிறகு எங்கள் அம்மா அப்பாவை கண்டாவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க தான் என்னை அனுப்பி வச்சாங்க. அங்கே அவங்க என்னை வந்து ஒரு அனாதையை அனுப்பி வச்ச மாதிரி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசில் உறுத்தல், அது என்னால் தாங்க முடியலை. அதனால் அவங்க கூட பேச்சையே நான் வந்து துண்டிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாக பேச மாட்டேன். கல்யாணமான பிறகு சுத்தமாக அவங்க கூட பேச்சே இல்லை. ஏன்னா அந்த பழைய கோபம் எனக்குள்ளது. இதுதான் மெக்னீசியம் பாஸினுடைய மிக முக்கியமான ஒரு சிம்டம். அந்த அடிப்படையில் அவருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மெக்னீசியம் ஆர்ஃபன் ஸ்டேஜ் இருக்கு. ஃபியர் ஆஃப் பீங் அலோன், ஏற்கனவே மெக்னீசியம் பாஸில் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரீம், ஸ்கூலில் மைதானத்தில் தனிமையாக இருந்த ஒரு உணர்வு, அது அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை வந்து பேசுகிறாம இருக்கிறது, ஏன்னா தன்னை அனாதையாக நினச்சி அனுப்பிச்சி விட்டாங்க பாருங்க மெட்ராஸுக்கு, அந்த மனநிலை. இதெல்லாம் கணக்கில் வச்சு ஏன் மெக்னீசியம் பாஸ் போகணும், இங்கே பிரதர் எலமெண்ட்டும் இல்லை, எந்த எலமெண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, என்னை படிக்காதவன் சொல்லிடுவாங்க. அதுதான் இங்கே முக்கியமானது, அதுதான் பாஸ் பாஸ். அதோட இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப்ல மெக்னீசியம் பாஸ் முக்கியமான மருந்து. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஷாக் ஃபீலிங், அதுவும் பாஸ்பரஸ் எலமெண்ட். இதை வச்சுதான் மெக்னீசியம் பாஸ் கொடுத்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி வந்துச்சு. ஆனா கையை கையெழுத்து போடும்போது திடீர்னு இப்படி ஆயிடுது, என்ன சார் பண்றதுன்னு. எக்ஸசைஸ் நல்லா பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணுங்க, கொஞ்சம் கைக்கு வேலையை கொடுங்க, விரல் எல்லாம் பழைய மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, இப்ப மாறிக்கிட்டு வருது, கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லி தொடர்ந்து பிசியோதெரப்பி செஞ்சு இப்ப நல்லா ஆயிடுச்சு, அவருடைய அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா மெக்னீசியம் பாஸ்பரிக்கத்தினுடைய ஃபிசிக்கல் ஜென்ரலிட்டி. லொக்கேஷன் வந்து ரைட் சைடு, பாஸ்பரஸ்னாவே ரைட் சைடு. ஃபிசிக் எப்படி இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க. டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டு தண்டர்ஸ்டாம், கோல்டு அதிகமாக இருக்கும். அப்புறம் ஏழு மணிக்கும் 21வது அவர், 21 hour இதில் அக்ரவேஷன் ஆகும். டிசைர் வந்து ஸ்பைசி சால்ட் ஃபிஷ் கூல்ட்ரிங்க்ஸ். அவர்ஷன் வந்து சால்ட்டும் ஃபிஷ்ஷும். மென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் வந்து மூமெண்ட் அண்ட் வாக்கிங் வந்து அதிகமாக இருக்கும். அமுலரேஷன் ரப்பிங்,
தேய்ச்சி விட்டா நல்லா இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பேர்னிங் பெயின் இருக்கும், ஹெமரேஜஸ் பிரைட் ரெட் பிளட் இருக்கும், நியூராலஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், கன்வல்ஷன், ஹைப்பர் வென்டிலேஷன், கிராம்ப் காணப்படும், பார்க்கின்சன் காணப்படும், ரைட்டர்ஸ் கிராம்ப் இதெல்லாம் இருக்கு, மைக்ரைன் இருக்கு, டியூபர்குலோசிஸ் ஆஸ்மா, அப்புறம் அந்த வீசிங் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு, போன் ப்ராப்ளம் ஆஸ்டியோஸ்போரோசிஸ் போன் ப்ராப்ளம் இதெல்லாம் காணப்படும். இது வந்து பாஸ்பரஸினுடைய கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ ஃபிசிக்கல் ஜென்ராலிட்டி பார்த்துட்டோம், தீம் பார்த்துட்டோம், கேசஸ் பார்த்துட்டோம், கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஒரே ஒன்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ரப்பிங் அம்லிரேஷன் இருக்கு, இதில் வந்து இந்த மெக்னீஷியம் பாஸ் வந்து வலிக்கு மிக முக்கியமான மருந்து. ஸ்பாஸ்மேட்டிக் பெயின் இது வந்து கோலோசின்லேயும் காணப்படும். ப்ரெஷர் அம்லிரேஷன் நல்லா பாருங்கள், டபுளிங் அப் அம்லிரேஷன் கோலோசின்தில் இருக்குது, இந்த மெக்னீஷியம் பாஸில் இருக்குது. இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும், அதுதான் முக்கியமானது. மெக்னீஷியம் பாஸ்பரஸ் வந்து இந்த ரப்பிங், அப்புறம் வந்து வார்ம்த் அம்லிரேஷன், இந்த மைக்ரைனில் சொன்ன பாருங்கள் சூடாக வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கிக் ஆஃப் வித் வாமிட்டிங் கேஸ் சொன்னேன் இல்லையா, அதில் ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ வார்ம்த்ங்கிறது என்னன்னா லாஸ் ஆஃப் கான்டாக்ட்னு அர்த்தம். இதை நீங்கள் மொழி மாற்றம் செஞ்சீங்கன்னா இதுதான் அர்த்தம். அப்போ தன்னுடைய துணைகள், தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் எப்பொழுதுமே இருந்தால் நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே இருக்கிறதுங்கிறது தான் வார்ம்த். இப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கணும். அங்கே கோலோசின்தில் என்ன வித்தியாசம்னு சொன்னால், அங்கே வந்து சோசியல் ப்ரெஷர், சோசியல் ப்ரெஷர்னா சமூக நிர்பந்தம் மற்றும் எப்படி சமூகத்தில் நடைமுறையில் இருக்கணுங்கிற ஒரு பிஹேவியர் இருக்குது பாருங்கள். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. இதுல ஏதாவது அவங்களுக்கு மனம் வருத்தப்படுற மாதிரியே, தலைகுனிவாக நடக்கிற மாதிரியே ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் அதிகமாகும். அவங்களுக்கு வந்து டபுளிங் அப் நல்லா இருக்கும், இப்படி குனிஞ்சா நல்லா இருக்கும். அது ஹோல்டிங் இட் இன் அப்படின்னு பேர். இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும், ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்தா நல்லா இருக்கும். இந்த ப்ரெஷருங்கிறது இங்க என்னன்னா அந்த சோசியல் ப்ரெஷர் தான். இப்போ சோசியல் ப்ரெஷர்லேயே அவங்க இருக்கும்போது அதுக்கேற்றாப்புல நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதை மீறும்போது, அந்த சோசியல் கோட் ஆஃப் பிஹேவியரை கொஞ்சம் மீறும்போது அவங்களுக்கு தலைகுனிவாக அவங்க கருதுறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் அவங்க உடம்பு வளையாரங்க. இது வந்து ஒரு குமிட்டி காயின் பேர். இந்த வாட்டர் மெலான் போல ஒரு இது தான், நம்ம பூசணி இருக்கு இல்லைங்களா, வெள்ளை பூசணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள நல்ல திரண்டு எல்லாம் வந்த பிறகு கூட உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கசப்புணர்வு இருக்கும். அங்கே மெக்னீசியம் சல்ஃபியூரிக்கம் பார்த்தா பாருங்க, அது பிட்டர் சால்ட், இங்கே இது வந்து பிட்டர் வாட்டர்மெலா, கசப்பு சுவை கொடுக்கறதாக. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது இந்த கசப்பு சுவைங்கிறது எப்படின்னா இங்கே இருக்க தலைக்குணிவு, சமூகத்தில் என்ன மாதிரி இருக்கணுமோ அது மாதிரி இல்லாததுனால வந்த வினை. எல்லாம் திரண்டு கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் கைகூடி கெட்டு போச்சு, பால் கெட்டு போச்சுன்னு சொல்றோம் இல்லையா. அது போல அவங்க வாழ்க்கையில எல்லாம் அமைஞ்ச ஒரு சின்ன தவறு, சமூகத்தினுடைய இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருக்கு, அதுக்கு எதிர்மறையாக நடப்பதுனால வந்து வேணாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாமனார் இருக்காரு, ஒழுங்கானால் தான் நல்ல இதா இருக்காரு, ஆனா மருமகள்கிட்ட ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாருக்கும் தெரிய வருதுன்னு வச்சுங்க, எப்படி தலைகுனிவாது பாத்தீங்களா, அதுதான் டபுளிங். இதுதான் மெக்னீசியம் பாஸுக்கும் கௌலசிந்துக்குமான வித்தியாசம். இதை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒரு தொடர்பு உள்ள மருந்து, ஏன்னா அதனுடைய வலியினுடைய ஸ்பாஸ்மேட்டிக் பெயின் அம்லிரேட்டட் பை ப்ரெஷர் ரெண்டுலையும் காமனாக இருக்கிறதுனால ரெண்டையும் பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்குது, அதனால் இதை பார்த்துக்கோம். இத்துடன் மெக்னீசியம் பாஸ் பறிக்க முடிஞ்சிருச்சு. இன்னும் கேள்வி பதிலாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரி, நீங்கள் சொன்னீங்கள பிரதர் எலமெண்ட்டுங்கிறது, இதுதான் நான் அப்போ கேட்கணும்னு நினச்சேன். அக்ரெசிவாக ஒரு எல்டர் பிரதர் இருக்கிறாரு, ஃபாதருக்கும் பிரதருக்கும் அந்த எல்டர் பிரதருக்கும் வர குவாரல்னால யங்கர் பிரதர் அஃபெக்ட் ஆகுறாரு. என்ன நினைக்கிறாருன்னா இந்த குவாரலிங்னால அப்பாவை இழந்துருவோமோ அப்படிங்கிற
ஒரு ஃபீலிங் அந்த யங்கர்ஸ்டனுக்கு வருது இவங்களோட குவாரலிங்னால. நல்ல கேஸ், நல்ல கேஸ் சொல்லுங்க. ஸோ அது வந்து அந்த யங்கர் பிரதர் வந்து எல்டர் பிரதரை கூட சண்டை போடாமல் ரியாக்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை இதுவாக கொண்டு போகிறாரு, பாசிஃபை பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதுல அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றாரு, அடக்கிறாரு. நம்மளும் கோவப்பட்டுட்டா பிரதர் கூட குவாரல் பண்ணிடக்கூடாது, கோவப்பட்டுட்டா அங்க இருக்கிற ஹார்மனி டிஸ்டர்ப் ஆயிரும், அப்பாவோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகுங்கிற ஒரு சூழல்ல அவரோட கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி சார் அதனாலதான் எல்லா என்ன நினைக்கிறோம்னா மெக்னீசியம் கார்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. இங்க மெக்னீசியம்ங்கிறது என்னன்னா உறவு துண்டிச்சுறது, உறவு இல்லாமல் போயிருது. தான் அனாதை ஆயிருமோ, தனக்கான உறவுகள் நட்பு உறவு வந்து கெட்டு போயிருமோ, அப்பாவுக்கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த செக்யூரிட்டி போயிருமோ அப்படிங்கிற அடிப்படையில மெக்னீசியம் வந்துருது. ஆனா இந்த உறவு கெடுவதற்கு காரணம் யாரு இந்த கேஸ்ல? பிரதர். ஆமா, அப்ப பிரதர் எலமெண்ட் இங்க வந்துருது. அப்ப இது மெக்னீசியம் பாஸ், அவ்வளவுதான். ஓகே, அந்த யங்கர் பிரதருக்கு தான் மெக்னீசியம் பாஸ் வரும்ங்கறீங்களா? ஆமா ஆமா, யங்கர் பிரதருக்கு தான் தரணும். ஓகே, எல்டர் பிரதருக்கு மெக்னீசியம் பாஸ் தர கூடாது. ஓகே, அவருடைய ஃபீலை பார்த்துட்டு தான் நாம அடுத்து போக முடியும். ரைட், ஓகே. வணக்கம் சார். சிவங்க சார், சொல்லுங்க. சார், இதே மாதிரி ஒரு கேஸ். சோ வந்து ஒரு நண்பர், அவர் வந்து அவர் ஒரு லாயர், அவருடைய பிரதர் வந்து திடீர்னு இறந்துடுறாரு. ஒரே சகோதரர் தான், அவர் இறந்துடுறாரு. சோ ரொம்ப நாளா இவருக்கு வந்து தலைவலின்னு சொல்லி இருந்தாரு, பின்பக்கம் தலைவலிக்குது வலிக்குதுன்னு இருந்தாரு. சோ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டது, வெளியில போனா ஃப்ரெண்டோட இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னாரு. சோ நல்லா இருக்கு அப்படின்னாரு, வீட்டுக்கு வந்தா தலைவலிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னாரு. என்னதான் பிரச்சனைனா, பிரதர் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவன் இறந்துட்டான், அதனாலதான் நல்லாதான் எனக்கு வந்து பார்க்கக்கூடிய, அதாவது பிசினஸ் பார்க்கக்கூடிய துணைவனா இல்ல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. ஸோ பதக்கூடிய ரெப்பர்டரி எடுத்துட்டு மேக் பாஸ் தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் சரியாயிருச்சு. இந்த இதை வந்து குரோட் பண்ணி பார்க்கலாமா, இதோட ரிலேஷன்ஷிப் வந்து பூர்த்தி இல்லைங்க? அதாவது வந்து லாஸ் ஃபியர் ஆஃப் லாஸ் இருக்கு இல்லையா, அண்ணன் இல்லைங்க ஒரு இது இருக்கு பாருங்க. அந்த அண்ணன் இல்லைங்கிற இது, தம்பி இல்லைங்கிற இது, சகோதரன் இல்லை அப்படிங்கிறது, அது வந்து அது பாஸ்பரஸ் எலமெண்ட். நண்பர்களோட இருந்தா நல்லா இருக்கும், அதுவும் பாஸ்பரஸ் எலமெண்ட். தனக்கு இருந்தவங்க இல்லாம போயிட்டாங்க பாருங்க, அது மெக்னீசியம் எலமெண்ட். அதனால மெக்னீசியம் பாஸ் வேலை செய்யும், அவ்வளவுதான். கொடுத்தே சரியாயிட்டாரு, நார்மலாயிட்டாரு. நல்லது சார், நல்லது சார், நன்றி. நன்றி சார். சார் வணக்கம், நான் கோவிந்தராஜ். ஆ சொல்லுங்க சார். அதாவது இந்த வார்மத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா, மாற்றமையில வார்மத் அம்லரேஷன், வார்மத் தேவைப்படுது. ஆமா 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 ஆமா. அது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல முடியுமா? அது இந்த இந்த இதுக்கான சீடு, அந்த விதையை அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா ஆமா, வார்மத் அப்படிங்கிறது நாம என்ன பண்றோம்னா, வார்மத் அப்படிங்கறது என்ன பண்றோம்னா, நம்ம பிசிக்கலாவே பார்த்துட்டோம் எல்லாமே, சைக்காலஜிக்கலா பார்க்கல. வார்மத்துங்கிறது அம்மாட்ட இருந்து தான் இப்ப தொடங்கணும். அம்மாவோட மடியில படுக்கிறது, அம்மா கட்டி பிடிச்சி இருக்கிறது, சின்ன வயசுல அரவணைப்புன்னு இருக்கு பாருங்க, அந்த அர்த்தத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு சொசைட்டில வந்து சின்ன வயசுல இதெல்லாம் சாத்தியம். ஒரு காலகட்டத்துல வந்து என்னன்னா ஃபாதர் எலமெண்ட் வந்துருவாங்க. நான் கொஞ்சம் சைக்காலஜிக்கலா பேசுறேன் சார், நீங்க கேட்ட கேள்வி ஆழமானதுனால நான் சொல்றேன். அப்பா எலமெண்ட் வந்தோன்னா, அப்பா எலமெண்ட் வந்தோடனே என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அவன் வயசு வந்துகிட்டே இருக்கான், திருப்பி திருப்பி நீ அவனை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காத, அவனை வந்து உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை அலோவ் பண்ணாத அப்படின்னு அப்பா எலமெண்ட் கண்டிப்புக்கு வருவார். அப்ப என்னன்னா, சமூகம் வந்து ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குது அவன்கிட்ட இருந்து, நீ அம்மாட்ட இப்படிதான் பழகணும், இப்படிதான் இருக்கணும், இந்த வயசுக்கு மேல நீ இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குது. அந்த நிர்பந்தம் தான் அவங்களுக்கு ஒரு காயடிப்பு சித்திரமாக மாறுது, காஸ்ட்ரேஷனாக மாறுது அந்த பையனுக்கு. அப்ப அவனுக்கு வந்து இந்த வார்மத் தேவைப்படுது. அடுத்து இந்த வார்மத் யாரு கொடுக்க முடியும் சொல்லுங்க? அம்மா இல்ல, அம்மாட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பா வந்து போலீஸ்காரர் மாறிட்டாரு, அவரு ஐபிசி எடுத்து வந்து காட்டுறாரு.
இந்திய தண்டனை சட்டத்தை வந்து எடுத்து காட்டுறாரு. அப்படின்னா சமூக தண்டனை சட்டம்னு வச்சுக்கோங்க, அது காட்டுறாரு. அப்ப இவ எங்க அடுத்த வாமத்துக்கு தேட முடியும்? லவர், மனைவி, நண்பர்கள். நண்பர் ஃபர்ஸ்ட், நண்பர்கள், அடுத்து லவர், அடுத்து மனைவி. ஓகே, அவங்ககிட்ட தான் போக முடியும். அப்ப அவங்களுடைய வாமத்து உனக்கு தேவை. இழந்த வாமத்து வந்து அம்மா கிட்ட எனக்கு கிடை. அதனாலதான் சின்ன குழந்தையில இந்த மகன் அம்மாவுடைய உறவு அற்புதமானது. அத வந்து சமூகம் வந்து பாலியலோட பார்க்க ஆரம்பிச்சிடும். அது பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, நான் திருப்பி நான் சொல்றேன், பார்க்க கூடாதுங்கிற அர்த்தத்திலேயே நான் பேசல. ஆனா அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறதுனால என்னன்னா, அந்த அரவணைப்பு இல்லாம போறதுனால பின்னாடி அது பிரேக் டவுனா மாறிடும், மென்டல் பிரேக் டவுனா. அப்படிதான் இந்த வாம்த்தை நம்ம பார்க்கணும். வாம்த்துங்கிறது ஒரு நெருக்கம்னு அர்த்தம். சொல்லுங்க சார். வரணும்ல, அம்மா ரெண்டு பேருமே வந்து என்னன்னா, அம்மாவுக்கு ஒரே பையன் தான், அப்பா இல்லை, ஒரு பிள்ளை அம்மா தான் வளர்த்துருக்காப்புல. ரொம்ப வந்து அம்மாவுக்கும் மகனுக்குமான உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அன்பான அம்மா, ரொம்ப நீ சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நெருக்கமான, ரொம்ப இதாக இருப்பாங்க. கல்யாணம் முடியுது, மனைவியும் வந்து என்னன்னா அங்கேயும் ஒரே பொண்ணு தான், ரெண்டு பேரும் வந்து கணவன் மூலம் அம்மதால அன்பா தான் இருக்காங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, பொசசிவ்னஸ்ல வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள பயங்கரமான பிரச்சனை வருது பையன் மேல உள்ள விஷயத்துல. ஒரு நேரத்தில் வந்து ரெண்டு பேருடைய உறவு ரொம்ப பேருக்குறாங்க, வந்து அந்த விஷயத்த வந்து சரி பண்ணிக்கிட்டே வரான். ஆனால் வந்து ஒரு நேரத்தில் முடியாமல் வந்து என்னென்னா, சில நேரம் வந்து கோவப்பட்டுட்டு வந்து வந்துடுறான். வந்துட்டு நேராக வந்து கொஞ்ச காலமாக கோயிலில் தான் போய் உட்காந்துருக்காப்புல. அவன்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஒன்று வந்து இந்த விஷயத்த வந்து கடவுள் தான் ஜெய் பண்ணணும், இல்லாட்டி காலம் தான் ஜெய் பண்ணணும். ரைட் சார். இப்போ கோயிலுக்கு போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அம்மா அப்பாட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த பிரிஞ்சு போறதுக்கான காரணத்தை வந்து பொசசிவ்னஸ் சொல்றீங்க. அவங்க அம்மா அப்பா இந்த பையன் மேல வச்சிருக்க பொசசிவ்னஸ். அப்படிதான், அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மா இங்க வந்து மனைவி, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல, மாமியார் மருமக, மருமக, மாமியார் மருமக இவரு இருக்காரு, இருக்காரு. அப்ப இவங்கக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு அந்த பையனை குறித்து. இந்த பையன் வந்து என்ன பண்றான், நான் வந்து தனியா போய் உட்காந்துக்கிறேன், இவங்களுடைய தொடர்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அப்படிதானே? அப்படிதான். தாங்க முடியல, தாங்க முடியல, நிம்மதி வேணும். ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் எனக்கு வேண்டியது இருக்குது. ஆனா வந்து என்னன்னா, ரெண்டு பேரும் விடவும் முடியல. வந்து வந்து அங்க இருந்தா வந்து ஏதாவது ஒண்ணு பேசி வந்து என்னன்னா, யாராவது ஒரு ஆள் விலகி போயிருவாங்களோ பயம். அதனால வந்து என்னன்னா, நிம்மதியா வந்து வெளியே போய் அங்க போய் கோயிலுக்கு நைட்டு போறாங்க. இந்த கேஸ் வந்து, இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது சார். எப்படின்னா, இதை நிம்மதியாக நான் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நிம்மதி அப்படிங்கிறது எதுல இருக்குன்னா, சல்ஃபர் எலமெண்ட்ல இருக்கு. ஒயிட் வான்ஸ் டு பி ரிப்போஸ் அண்ட் ட்ராங்குவாலிட்டின்னு ஒரு ரூபிரிக் இருக்கு. அதுல சல்ஃபர் ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அந்த சல்ஃபரையும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவங்க பிரிஞ்சிருவாங்கிற ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மெக்னீசியம் எலமெண்ட் இருக்கு. அதனால இது மெக்னீசியம் சல்ஃபியூரிக்கமா நம்ம ட்ரீட் பண்ணலாம். இது கணவன் மனைவி பிரச்சனையாக நம்ம புரிஞ்சு கூட. இந்த இடத்துல தனக்கு நிம்மதி வேணும், அதுக்காக நான் தனியா போறேன். ஏன்னா இவங்க என்னாலதான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவதன் மூலமாக இவங்க உறவு இல்லாம நான் போயிருவேன். அதனால நான் தனியா போய் நிம்மதிக்காக போறேன்னு சொல்றதுனால இது வந்து சல்பர் எலமெண்ட் சார்ந்து. அதனால இது மெக்னீசியம் சல்பியூரிக்கமாக எடுத்துக்கலாம். இது வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனையா மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. இது குழந்தைக்கே இது பொருத்தி பார்க்கலாம்.